நான் மட்டும்தான்டா ஹீரோ, நான் மட்டும் தான் சம்பாதிப்பேன், உங்களுக்குலாம் கூலி வேலைக்கு பேச தேவை, நீங்கள்லாம் மாதம் கூலி வேலை செஞ்சுட்டு என் கூட கடைசி வரைக்கும் சோத்த மாட்டோம். உடம்பு வந்து எந்தில் பார்க்க கிளைமேக் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு பைக் வாங்குறதுக்கு நம்மகிட்ட அவ்வளோ போதுமான பணம் கிடையாது, அதனாலையும் ஒரு ரெண்டு மாதம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். கிட்ட முடியாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லலாம், ஐநூறுரூவா இல்லை மாதம் 1500 ரூபாய் 1800 ரூபாய் கிட்டதுக்கு எவ்வளோ பாடுபட்டு எத்தனை வருஷம். நான் தான்டா பருப்பு, என்ன மிஞ்சி எவ்வளவுங்களுக்கு பைக்கில் தான் போகிற ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போ பைக் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு இப்போ தெரிய நிறைய ஒரு பைக் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கு பிளான் பண்ணி, ஒரு பைக் வாங்குறதுக்கு நம்மகிட்ட அவ்வளோ போதுமான பணம் கிடையாது, அதனால் அப்ரூவல் கிடையாது. அதனால் என் ஃப்ரெண்டு வந்து அதுக்கு கேரண்டி போட்டு மாதம் 500 ரூபா கட்டுறதுக்கு இஎம்ஐக்கு கேரண்டி போட்டு அதுலேயும் ஒரு 2 மாதம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். கட்ட முடியாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லலாம், 500 ரூபா இல்லாமல் போச்சு மாதம், அந்த ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி ஓடி போச்சு. படம் வந்து எண்டில் பார்க்க கிளைமேக் சூப்பராக இருக்கும், ஆனால் அதுக்கு 7-8 வருஷம் 10 வருஷம் போயிடும். சரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் சீக்கிரம் தப்பிச்சிடலாம். எனக்கு இப்போ நினச்சி பார்க்க நம்ம எந்த வண்டி எடுத்து போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து டீம் வந்து எங்கேயாவது அவங்க எங்கேயாவது மார்க்கெட் போகிறாங்க அல்லது பர்ச்சேசிங் ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா வண்டி ஒரே வண்டி இருக்கும் எல்லோருக்கும். இப்போ வந்து ஓகே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சின்ன வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அவங்க அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ண வைக்கணும், நிறைய கிரானா சாமான்லாம் வாங்கிட்டோம்னா அதில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இறங்கி வெளியே போவோமா, இந்த கடை வரைக்கும் போகணும், அங்கே கார் கொண்டு போக முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னா சரி அப்புறமே எடுக்கலாம் அப்படின்னா அங்கே 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலாம் அல்லது பைக் எடுத்துகிட்டு போகலாம். சிலவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பைக்கில் தான் போக ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஸோ அப்போ பைக் எடுத்துகிட்டு போகலாம். அவங்கெல்லாம் போகும்போது அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் நினச்சி பார்க்குறேன், ஒரு காலத்தில் ஒரு CT 100 வாங்குறதுக்கு மாதம் 1500 ரூபாய் 1800 ரூபா கிட்டதுக்கு எவ்வளோ பாடுபட்டு எத்தனை வருஷம் என்னெல்லாம் பண்ணி ஒரு காருக்கு அந்த பாடாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பெரிய காரா சின்ன காரா, ஸ்கூட்டியா பைக்கா சைக்கிளா அல்லது புல்லட்டா, அதுவும் அது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. வாழ்க்கை எப்படி மாறுது பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை வாழும், எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை வரும். எல்லாருக்கும் வருமானா எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினா வரும். நான் வந்து நானே படிச்சிடலாம், நானே செஞ்சிடலான்னு தேடி தேடி அலையும் போது எனக்கு இந்த விஷயம் நடக்கவே இல்லை. அப்புறம் நான் தான்டா பருப்பு, என்ன மிஞ்சி எவனும் கிடையாடா அப்படின்னு ஒரு நினைப்பில் இருந்தேன். அப்பவும் அந்த விஷயம்லாம் நடக்கலை. பட் சரியான அது எந்த பாதை எந்த வழியாக போகணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயம்லாம் நடந்துச்சு. அதேமாதிரி கோவாலு கோவாலுன்னு எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒத்திலே எல்லாம் பண்ணிடலான்னு நினச்சிடாதீங்க. நான் நிறைய பேர் நிறையவர்கிட்ட பேசும்போது சொல்லும்போது அவங்க அவங்களுக்குன்னு ஒரே ஒரு ஆள், அவங்க மட்டுமே கோவாலு கோவாலுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய ட்ரெயினர் ஸ்பீக்கர்லாம் ஒரு மெடல் எபிசோட் எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த ஒரு ஆளையே பெரிய போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த ட்ரெயினர்ஸ், அடுத்த கோச் எல்லாத்தையும் நம்ம உருவாக்கணும். மக்கள் நல்லா இருக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும், நம்மளும் சம்பாதிக்கணும், எல்லோரும் சம்பாதிக்கணும், நம்ம டீம் இருக்கணும், எல்லோரும் சம்பாதிக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம போகும்போது நம்ம பெருசாக வளருவோம். நான் மட்டும்தான்டா ஹீரோ, நான் மட்டும்தான் சம்பாதிப்பேன், உங்களுக்குலாம் கூலி வேலைக்கு பேச தேவை, நீங்கள்லாம் மாதம் கூலி வேலை செஞ்சுட்டு என் கூட கடைசி வரைக்கும் சோத்த மட்டும் தின்னுட்டு என் கூட இருங்க அப்படின்னா நம்ம இருக்க முடியாது, நம்ம டீம் வளராது, பெரிய லெவலில் பண்ண முடியாது. ஓகே, நான் திடீர்னு பார்க்க இது வந்து எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை இப்படி மாறி போச்சு அப்படின்னு. ஏன்னா வெளியே வந்து என்ன எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு, பெரிய வண்டி எடுக்கலாமா, சின்ன வண்டி எடுக்கலாமா, ஸ்கூட்டி எடுக்கலாமா, பைக் எடுக்கலாமா, பைக்கில் போகலாமா, சைக்கிளில் போகலாமா அப்படின்னு அப்படி யோசனை பண்ணும்போது நினைக்கிறேன் வாழ்க்கை எப்படி மாறி போகுது அப்படின்னா, அதுக்காக கடந்த நாட்களும் இதுக்காக செலவழித்த லட்ச லட்சமான பணம், கோச்சிங்கு, ட்ரைனிங்கு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இல்லையா, ஒருத்தவங்க கொடுத்து அவங்க மாற்றங்கள் வரும்போது அடுத்தவங்க வருவாங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது எப்போவுமே நிட்டமாக்கிட்டு நம்ம வந்து கொடுக்கணும் 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 கொடுக்கணும்னு இருக்கும். நம்ம கொடுக்குறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், வர்றது தன்னால் வரும். ஏன் கொடுக்கணும், இவ்வளோ கொடுத்தாச்சு அப்படி கொடுத்தாச்சு, அந்த நிறைய நம்ம கஞ்சத்தனம் பண்ணும்போது கொடுக்காமல் இருக்கும்போது நிறைய வராது நமக்கு. அடுத்த பார்க்குறேன் திடீர்னு யோசனை, என்னடா வாழ்க்கை இப்படி மாறி போச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் மாறும், எல்லாருக்கும் இந்த நாள் வரும், அதுக்குண்டான என்னென்னலாம் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுங்க. என்ன